ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் ஒரு இசையாய் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெஎம்டிவி வாயிலாக தொடர்ந்து பேசும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்டதான கிருபை என் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஜூலை மாதத்தின் வாக்குத்தத்தமான வார்த்தை பேசும்படியாய் தேவன் தெரிந்து கொண்டதற்காய் நன்றி. இதனுடைய டெலிகாஸ்ட் காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 வரையும் மாலையிலே 3:30 முதல் 4 வரை தொடர்ந்து காரியங்கள் செயல்படுத்தி கொண்டு வரப்படுகின்றது. ஆகவே காலையில் ஒருவேளை பார்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் மாலையில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு வந்து நம்மை காரியங்களை மாற்றும்படியாய் காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இப்போது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியாது. இயேசுவானவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார் என்பதை கேட்கின்ற அன்பான மக்களே, நாம் எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஒருவேளை நீ முழங்கால் பண்ணிட்டு துதிக்கலாம், ஒருவேளை நின்று நீ ஆராதிக்கலாம். தேவனை ஆராதிக்கும் போது எல்லாவற்றிலும் மேலானவர் இயேசு ஒருவரே. மனிதருக்காய் எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவருக்காய் நாம் ஒரு அரை மணி நேரம் கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் எப்படிப்பட்டதான காரியமாய் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு மார்க்கத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவம் உள்ளவைகள், உமது யோசனைகள் ஆழமானவைகள். தேவன் அப்படிப்பட்டதான யோசனைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ யோசிப்பதெல்லாம் யோசனையே அல்ல, தேவன் கொடுக்கின்ற காரியம் மிகவும் பெரியதாக இருக்கும். எல்லோரும் கரணை தட்டி விட்டாங்க பாடுவோம். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். முந்தன் வசனம் கை கொள்ளுவேனார், முந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். முந்தன் வசனம் கை கொள்ளுவேனார், முந்தன் வழிகளில் நான் நடந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் எல்லா சேப்பத்தும் ஆசீர்வாதமாய் நிரப்பினார். செய்தார் என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செடி தொங்கிட செய்வார் என்னை அவர் பரிசுத்த வாழ்க்கையிலே உன்னதங்களில்
कार्यங்கள் வேறு விதமாக இருக்கும் குடும்பத்தினுடைய தலைவருடைய எண்ணம் ஒரு விதமாக இருக்கும்
மனிதனுடைய எண்ணம் ஒரு விதமா இருக்கும், பிள்ளைகளுடைய எண்ணங்கள் ஒரு விதமா இருக்கும், உறவின் மக்கள் எண்ணங்கள் ஒரு விதமா இருக்கும். ஆனாலும் கூட இவைகளிலிருந்து காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால், ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஒரு சகிப்புத்தன்மை தேவை. நமக்குள்ளே ஒரு சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் குடும்பத்திலே பிரச்சனை காணப்படும், குடும்பத்திலே ஒரு மாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்படும். இன்றைக்கு அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை நம்மாலே பார்க்க முடியவில்லை, குடும்பத்தினுடைய காரியத்தை நம்மாலே யோசிக்க முடியவில்லை. அப்படி என்றால் ஒரு தேசத்தை, ஒரு உலகத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? அநேக காரியங்கள் மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு ஞானமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது ஞானத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பலவிதமான காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் கூட உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர் ஒருவருமே இல்லை, என் இரட்சகராகிய கிறிஸ்துவை தவிர. உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்துவை தவிர ஒருவராலும் இந்த லேசான உபத்திரவத்தை, நொறுக்கப்படுகின்ற நிலைமையை யாராலுமே மாற்ற முடியாது. உலகத்தின் இரட்சகராய் என் கிறிஸ்துவனாவில்தான். ஏனென்றால் அவருடைய பிறப்பு சொல்கிறது, சமாதானத்தின் பிரபு, பார்த்தீங்களா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை கொடுக்கிறவர் என் இயேசு ஒருவரே. ஆகவேதான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற நானாய் இருந்தாலும், தொலைக்காட்சி வாயிலாய் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும், சமாதானம் வேண்டுமென்றால், உன்னுடைய உபத்திரவம் மாற்றப்பட வேண்டுமென்றால், இயேசுவை தேடி வர வேண்டும். உன்னுடைய மனதை இயேசுவுக்கு நேராக நீ ஒருங்கிணைக்க வேண்டும். இயேசுவோடு கூட நீ பேச வேண்டும். ஆண்டவரே சொல்லுங்கள், நான் எவ்வளவாய் உலகத்தின் மக்களிடத்திலே என் காரியங்களை சொல்லிவிட்டேன், உறவினிடத்திலே சொல்லிவிட்டேன், என் மனைவியிடத்திலே சொல்லிவிட்டேன், பிள்ளைகளிடத்திலே சொல்லிவிட்டேன், ஒரு மாறுதல் காணவில்லையே. இந்த மாதத்தில் அமர்ந்து கொண்டு சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் நீ பாராட்டினை கிருபைக்காய் நன்றி என்று சொல்லிவிட்டு, ஆண்டவரோடு கூட நீ நிலைப்படுவது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தை ஜெயித்ததான உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து நமக்காய் எல்லாவற்றையும் இழந்தவராய் காணப்பட்டார். தன்னுடைய சரீரத்திலே காணப்பட்டதான எல்லாவற்றையும் இழந்தவராய் காணப்பட்டார். கடைசியிலே காணப்படுகின்ற அந்த இரத்தம் கூட தண்ணீராய் வெளியே வருகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையிலே என் இயேசு எனக்காய் பேசுவது உண்மை என்றால், எனக்காய் காரியங்களை செய்வது உண்மை என்றால், எப்படிப்பட்ட வியாதி நம்மை மேற்கொள்ள வேண்டும் என நினைத்தாலும் அது ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது, ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் உன் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று சொன்னார் அல்லவா? ஒருவேளை மறந்துட்டு இருக்கலாம். தயவு செய்து யோசித்து பாருங்கள், கடந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? உன்னுடைய சீர்கேட்டை மாற்றி உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னார் அல்லவா? இன்றைக்கு சுகத்தோடு கூட, பலத்தோடு கூட அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாய், பேசிக்கொண்டிருக்கிற நானும் கூட கடந்த நாட்களிலே பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான காரியங்கள், என்ன நடக்கும், எப்படி போகும் வாழ்க்கை என்று அறியாதபடி காணப்பட்ட நிலைமையிலேதான் என் இயேசுவோடு கூட பேசும் பொழுது, என் இயேசுவினுடைய தேவைகளை நிறைவாய் சந்தித்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றி என்னை பலப்படுத்துகிற பவுல் சொன்னார் அல்லவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, வாசிங்கள் இந்த 8 வாசிங்கள், 2 Corinthians 4:8 நாங்கள் எப்பக்கத்திலும், நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தோம், மனம் முறிவடைவதே இல்லை. நீ எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் நீ மனம் முறிவடைவதே இல்லை. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாயிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய காரியங்களை
அவர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் உனக்குள்ளே இருக்கிற நெருக்கத்தை இன்றைக்கு வெளியே கொண்டு வரப் போகிறார். வேதத்திலே பார்க்கிறோம், ஒருவன் 2000 பிசாசுகள் பின்பற்றி அவனை அலக்கழித்து விட்டது. நமக்கு இருக்கிறதெல்லாம் 1-2 பிரச்சனை அல்லது 10 பிரச்சனை இருக்கும். இங்கே 2000 பிசாசுகள் ஒரு சரீரத்தில் இருக்கிறது என்றால் நமக்கு காணப்படுகின்ற நெருக்கம் பெரிய நெருக்கமே அல்ல. ஒருவேளை உனக்கு பணம் குறைவாக இருக்கலாம், சரீர பலவீனமாக இருக்கலாம். ஆனால் இங்கே வேதத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க்கு 5:6 வசனத்தை வாசியுங்கள். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனே குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தும்படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். நீ தூரமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை ஒடுங்கிக் கொண்டு பயத்தோடு கூட ஒரு மூலையில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைத்து ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியிலே சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பான மக்களே, ஆண்டவர் உன்னை அழைத்து உன்னுடைய நெருக்கத்தை மாற்றுகிறார். உன்னுடைய நொறுக்குதலை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவரை, என்னால் எலும்பி வெளியே வர முடியலே, இப்படிப்பட்டதான் நெருக்கம் எனக்கு காணப்படுகிறதே என்று நினைப்பது உண்மை என்றால், நெருக்கம் நொறுக்கப்படுகின்ற அனுபவம் நிச்சயம் ஒரு மனிதனுக்கு அவசியம்தான். ஏனென்றால் ஆண்டவர் அடிக்கின்றவர்களுக்கு முதுகையும், தாடைமயிரை பிடுங்கின்றவர்களுக்கு தாடைமயிரையும், உமிழ்கின்றவருக்கு முகத்தையும் தாழ்மையாய் ஒப்பு கொடுத்தார். ஏன் அப்படிப்பட்ட நிலைமை அவருக்கு? உலகத்தின் ராஜா வல்லவா? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே என்று கேட்கும்போது உலகமே கலங்கி விட்டது. அப்படிப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்து ஏன் பொறுமையோடு கூட இருந்தார்? அவருடைய நாமம் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். பார்த்து கொண்டிருக்கிற அன்பான மக்களே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஒரு நோக்கத்தோடு கூட தான் தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறாய். என் தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யார் எனக்கு உதவி செய்வார்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நெருக்கம் காணப்படுகிறது, நொறுக்கப்பட்ட நிலைமை காணப்படுகிறது. வாசிங்கள் அடுத்த வசனத்தை. அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகராயிருக்கிறபடியினால் என் பெயர் லேகியோன் என்றால் பார்த்தீர்களா? அநேகராயிருக்கிறபடியினாலே கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற அன்பான மக்களே, உனக்கு அநேக காரியங்களை அமிழ்த்து கொண்டிருக்கலாம், அநேக பிரச்சனை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். யார் எனக்கு உதவி செய்வார் என்று நினைத்து கொண்டிருக்கிற அன்பான தாயே, இன்றைக்கு இயேசுவானவர் உன்னை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளையே, உன்னை நோக்கி இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லுவது உண்மை, கேட்பது உண்மை, நடப்பது அது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகராயிருக்கிறபடினால் லேகியோன் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே காரியங்களை விடுதலை கொடுக்கிறவருக்கு அது லேசான காரியம். உன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், ஒரே நேரத்தில் ஆண்டவர் இன்றைக்கு தொலைக்காட்சி வாயிலாக உன்னோடு கூட பேசும்படியாய் உனக்கு முன்பாய் காட்சியளித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது என்றால், இன்றைக்கு ரைட் நவ் இப்பொழுது ஆண்டவருக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். இயேசு பெரியவராயிருக்கிறார்.
என்ன நடக்கிறது வாசிங்கள் அடுத்த வசனத்தை தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக்கொண்டான் வேண்டிக் கொண்டான் பாருங்க இன்றைக்கு பிசாசு அப்படிதான் பிசாசுடைய காரியங்கள் அப்படிதான் நம்மை விட்டு போக கூடாதபடிக்கு வேண்டிக்கொள்ளுகிற அனுபவம் நீ செய்ய வேண்டியது என்ன நாம் செய்ய வேண்டியது என்ன ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கொள்வது உண்மை என்றால் ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய காரியத்தை எப்படி இயேசுவானவர் மாற்ற வேண்டும் என்பது இயேசு ஒருவர் அறிந்தவராக இருக்கிறார் வாசிங்கள் அடுத்த வசனத்தை அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருக்கிறது அந்த பிசாசுகளை எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக்கொண்டான் பாத்தீங்களா இன்றைக்கு மிருகத்திற்குள்ளே கிரியைகள் காணப்படுகிறது சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறார் ஒரு மருந்தோ அல்லது மாத்திரையோ கோவாக்சின் கண்டுபிடித்தால் அதற்கு என்ன செய்கிறார்களாம் முதலாவது மிருகத்துக்கு அதை இன்ஜெக்ட் பண்றார்கள் இந்த COVID-19 இருக்கிறோம் இல்லைங்களா இந்த கொரோனா என்ற ஃபீவருக்கு பலவிதமான காரியங்கள் தடுப்பு எதிர்ப்பு சக்தியினுடைய மருந்து கோவாக்சின் என்றதான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய இந்தியாவிலே ஹைதராபாத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது என்ன சொல்கிறார்கள் மிருகத்திற்கு அதை இன்ஜெக்ட் பண்ணுகிறார்கள் பிற்பாடு ரெண்டாவது ஃபேஸ் செகண்ட் ஃபேஸில் இன்னொரு பரிசோதனை மூன்றாவது மனிதர்களுக்கு பரிசோதனை கொடுக்கப்பட்டுதான் அது வெளியே கொண்டு வரப்படுகிறது ஆனால் இங்கே ஒரு மனிதனை மீட்கும்படியாய் அழிவு அன்றே ஆண்டவர் செய்துவிட்டார் அன்றே டெஸ்ட் பண்ணிவிட்டார் இன்றைக்கு உன்னை உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவாகிய உலகத்தின் இரட்சகர் மிருகங்களுக்குள்ளே பன்றிகளுக்குள்ளே நீ ஒருவன் மீட்கும்படியாய் நீ மகிழ்ச்சியாயிருக்கும்படியாய் நீ நொறுக்கப்பட்டாலும் எப்பக்கத்திலே நீ நெருக்கப்பட்டாலும் மனமுறிந்து போவதில்லை என்று சொல்லுகின்றதான வார்த்தை ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிற எப்படிப்பட்ட பலவீனமாயிருந்தாலும் ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார் எல்லோரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா அவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர் நான் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே நொறுக்கப்பட்டதான என்னை யார் விடுதலை கொடுப்பார் என்று நினைக்கிறதான உன்னை ஆண்டவர் விடுதலை கொடுத்து உனக்குள்ளே இருக்கிறதான எல்லா நெருக்கப்படுகிற நிலைமையை ஆண்டவர் மாற்றி அது மிருகத்திற்குள்ளே அனுப்பும் போது அந்த மிருகங்கள் அழிந்து போகிறது அந்த பன்றி கூட்டங்கள் அழிந்து போகிறது உனக்கு விரோதமாய் காணப்படுகிறதான காரியத்தை ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார் ஏந்திரமா என்னை ஆட்கொண்டவர் என் நேசராயிருக்கிறார் அவர் நேசராயிருக்கிறார் தனிமை வாட்டும் போது ஒருவேளை நீ நினைக்கலாம் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறவர் யாருமே இல்லை நினைக்கலாம் தனிமை வாட்டும் போது ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார் மனிதர் தூற்றும் போது ஓ மேல் மகிழ செய்பவரே மனிதர் தூற்றும் போது எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோமா இயேசுவானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் அதை தாங்கிட கொடுத்து தயவாய் அழைப்பவரே ஆமாண்டவரே தாங்குபடியாகிறாயிரம் ஒரு சரீரத்திலே காணப்படும் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே
இருப்பவராயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.